ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு சிவில் சர்வீஸோடைய ரிலேட்டடான சப்ஜெக்டில். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ஒரு ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரல் அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? நம்ம கவர்மெண்ட் அப்டேட்ஸ் சேனலில் இது நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னங்கிறத பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் ஆஃப் புக், அதாவது புக்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? ஒரு சிலர்கிட்ட வந்து ஒரு மூணு புக் இருக்கும், நாலு புக் இருக்கும், அஞ்சு புக் இருக்கும். அதாவது சிக்ஸ்த்தில் வந்து ஒரு டேர்ம் வச்சுருப்பீங்க, ரெண்டு டேர்ம் வச்சுருப்பீங்க, மூணு டேர்ம் வச்சுருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா புக்ஸையும் கலெக்ட் பண்ணுறதுல தான் உங்கள் திறமை இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹார்ட் காப்பி தான் நீங்கள் வாங்கணும். சரிங்களா? சாஃப்ட் காப்பி யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஹைடெக்காக படிக்கிறேன்னு சொல்லிட்டு மொபைலில் யூஸ் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், சாஃப்ட் காப்பி வேண்டாம். சரிங்களா? சாஃப்ட் காப்பி படிக்க படிக்க உங்களால் வந்து மார்க் ஹையாக ஸ்கோர் பண்ண முடியாது. அதாவது ஹார்ட் காப்பியில் படிக்கிறதுக்கும் சாஃப்ட் காப்பியில் பார்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஹார்ட் காப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கலாக படிக்கிறது, சாஃப்ட் காப்பி அப்படி கிடையாது, ஒரு ஆர்டிஃபிஷியலாக படிக்கிறது. சரிங்களா? அதாவது சாஃப்ட் காப்பியில் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, கண் வலிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ஹார்ட் காப்பியில் தான் ஃபிசிக்கலாக நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ அதில் நிறைய மிஸ் பண்ண மாட்டீங்க. ஹார்ட் காப்பியில் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிப்பீங்க. சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் வந்து புக்ஸு வந்து கலெக்ட் பண்ண முடியல, கலெக்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. புக்ஸு கலெக்ட் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு லைப்ரரியில் போயிட்டு மெம்பர் ஆகிடுங்க. சரிங்களா? உங்கள் நியரஸ்ட் இருக்கிற லைப்ரரியில் மெம்பர் ஆகிடுங்க. லைப்ரரியில் இருக்கிற புக்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதாவது தேவைக்கேற்ற மாதிரி புக்ஸை அங்கே எடுத்துக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் ஒரு மூணு புக்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் ஆறு புக்கு வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ அந்தமாரி வந்து லைப்ரரியில் வந்து மெம்பர் ஆகிட்டு அந்தமாரி புக்ஸை வந்து வாங்கி ரெனவல் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி அங்கே போதுமான அளவு இல்லைன்னா ஓல்டு மார்ட், அதாவது பழைய கடையில் இருக்குது பார்த்தீங்களா, பழைய புக்ஸு, அதெல்லாம் தயவு செஞ்சு கூச்சப்படாதீங்க. அங்கே போயிட்டு பழைய புக்காக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? அது உள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் நமக்கு முக்கியமே தவிர, அது மேலே இருக்கிற அந்த வெளிப்பக்கம் வந்து அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, நான் புக்ஸ் எல்லாம் வாங்கும்போது எப்படி வாங்கினேன்னா, ஒரு கைலாங்கடையில் போயிட்டு அங்கே ஒரு கைலாங்கடை வச்சவங்க ஒரு பாட்டி தான். சரிங்களா? அந்த பாட்டிக்கிட்ட வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு புக்கு வந்து பத்து ரூபா தான் விலை. சரிங்களா? ஒரு புக்கு வந்து அவங்க வந்து பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஐயோ ஒரு புக்கு வந்து பத்து ரூபாய்க்கெலாம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு மொத்தம் அவங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு ஐம்பது புக்கு கிட்ட நான் அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டேன். சரிங்களா? மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூபாக்குள்ளே தான். சரிங்களா? ஸோ அதுமாரி புக்ஸை அங்கே சோர்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு யார்கிட்டையும் வந்து கையேந்தாதீங்க, அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் வந்து அவாய்ட் மொபைல் ஃபோன்ஸ். தயவு செஞ்சு வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண முழுசாக யூஸ் பண்ணவனே சொல்லலை, டைம் வச்சுக்கோங்க இதுக்குன்னு. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு யூஸ் பண்ணுறீங்களா, அதோடு நிறுத்திட்டு ஈவினிங் ஒரு செவன் டு எயிட், ஸோ அந்தமாரி டைமில் வரைக்கும் படிங்க. சரிங்களா? படிச்சுட்டு அதுக்கப்புறமா மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆஃபீஸில் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் வீட்டிலேருந்து படிக்கிறவங்க தயவு செஞ்சு மொபைல் ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், பிகாஸ் மேஜர் டிஸ்ட்ராக்ஷனே அதுலேருந்து தான். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டுவெல் ஓ கிளாக் மேலே படிக்காதீங்க தயவு செஞ்சு. டுவெல் ஓ கிளாக் மேலே மோஸ்ட்டாக படிக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. சரிங்களா? லெவன் ஓ கிளாக் மேலே படித்தாலே வந்து கேன்சருக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படுறதுக்காக சொல்லலை, உங்களை யாரும் பயப்படுத்தலை, உண்மை அதுதான். சரிங்களா? நிறைய ரிசல்ட்ஸ் சொல்லுது. சரிங்களா? ஸோ டுவெல் ஓ கிளாக் மேலே படிக்கும்போது அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு, ஓவர் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? ஸோ அதனால் டுவெல் ஓ கிளாக் மேலே வேண்டாம். ஸ்ட்ரெஸ் ஆகாத என்ன ஆகுனா, உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை வரும், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ அதனால் டுவெல் ஓ கிளாக் மேலே தயவு செஞ்சு படிக்காதீங்க. அட்லீஸ்ட் வந்து ஏழு மணி நேரமாவது நீங்கள் தூங்கணும். சரிங்களா? ஸோ அதனால் டுவெல் ஓ கிளாக்லாம் முடிச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து 21 டேஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இந்த 21 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அடுத்த நாள் உங்களுக்கு யாருமே சொல்ல தேவையில்ல, உங்கள் மைண்டும் இல்லை உங்கள் வந்து உங்களை பாடி ஸ்ட்ரக்சரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பழகிடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த 21 டேஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து சாப்பிடுங்க. சரிங்களா? ஜங்க் ஃபுட், அதாவது இந்த உணவு ஒரு சில உணவு வந்து மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. சரிங்களா? சாப்பிடுங்க, கம்மியாகவே சாப்பிடுங்க, ரொம்ப குறைஞ்சளவே சாப்பிடுங்க. ஏன்னா படிக்கிற நேரத்தில் கம்மியாக தான் சாப்பிடணும், அதனால் கம்மியாக சாப்பிட்டாலும் நல்ல குவாலிட்டியாக சாப்பிடுங்க. சரிங்களா?
ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, பழ வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், அதாவது இயற்கையாக விளையக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி, பிளென்டி ஆஃப் வாட்டர் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க, ஏன்னா படிக்கிறப்போ என்ன ஆகும்னா அதிக நேரம் படிக்க படிக்க உங்கள் தலை வந்து ரொம்ப சூடாகும், உடம்புலேருந்து எல்லாமே ரொம்ப பயங்கரமாக சூடாகும், ஹீட் அதிகமாகும் உடம்புக்கு சரிங்களா. படிக்க படிக்க ஒரு மிஷின் மாதிரி தான் நம்மளும், எப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து வேலை செய்ய செய்ய ரொம்ப ஹீட் ஆகும் உடம்பு. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நிறைய தண்ணி வேணும், அதாவது நம்ம மூளைக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் சரிங்களா. ஸோ தண்ணி நல்லா குடிங்க, தண்ணியை வந்து ரெகுலர் இன்டர்வல், அதாவது ஒரு ஒரு ஒன் ஹவருக்கும் தண்ணி குடிச்சிட்டு இருங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ். ரெகுலர் எக்ஸசைஸ் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. அந்தமாரி உட்காந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா. அப்படிலாம் இருக்காதிங்க, எனக்கு கேட்டால் என்ன சொல்லணும்னா வாக்கிங் பண்ணுங்கள் சரிங்களா. வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் சரிங்களா. எக்ஸசைஸ்ன்னு ஒன்று எப்படி சொல்கிறது, ஒரு பாடி பில்டிங் மாஸ் லெவல் அந்த மாதிரிலாம் தேவையில்லை, ஜஸ்ட் வாக்கிங். வாக்கிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது சரிங்களா. நம்ம இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸையும் ஒரே நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தேவையான ரெகுலர் ஹேபிட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு பேசிக் லெவல்லலாம் நீங்கள் வந்து சாதிச்சிட்டிங்கனாலே, இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே அந்த எக்ஸாமுக்கு முழுமையான ஒரு தகுதியான ஆளாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இதை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்போஸ் இதை வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா வெரி வெரி சாரி, உங்களுக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு ஸோ அதனால் இதை சொல்லிட்டேன். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.